ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி இந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையுமே உங்கள் கைக்கு கொண்டு வர முடியும், உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு இந்த சீக்ரெட் புக்கில் போட்டிருக்காங்க. இந்த ரூல் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த அலாடின் விளக்கு பூதம் இந்த கதையை பற்றி இமேஜின் பண்ணுங்கள். இந்த கதையில் வந்து அலாடின் என்ன பண்ணுவார், அவர் கையில் ஒரு விளக்கு இருக்கும், அதை தேய்ப்பார், ஒரு பெரிய பூதம் வரும், அந்த பூதத்துக்கிட்ட இவர் கேட்குற விஷயம் எல்லாமே அந்த பூதம் செஞ்சு கொடுக்கும், நோ அப்படின்னு சொல்லவே சொல்லாது. அதை தான் நீங்களும் செய்ய போகிறீங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு அலாடின் கேட்டார்ல அவருக்கு என்னென்னலாம் வேணும்னு, அதேமாரி நீங்களும் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஒரு புக்கில் எழுதுங்க. ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக எழுதுங்க. ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அந்த வீடு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க அப்படின்னு கிளியராக அந்த பேப்பரில் எழுதுங்க, அந்த புக்கில் எழுதுங்க. எனக்கு ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டால் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனில் அந்த வீடு வேணும். அந்த வீடு சுற்றியும் மரங்கள் இருக்கணும், நிறைய பூச்செடிகள் இருக்கணும், பூக்கள் இருக்கணும், சுற்றியுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா நான் அந்த புக்கில் கிளியராக எழுதுவேன். அடுத்து அந்த மாடி வந்து ரெண்டு மாடி வீடாக இருக்கணும் அந்த வீடு. அப்புறம் பெரிய கிச்சன் இருக்கணும், உள்ள நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கணும், இந்த கலரில் தான் நான் வீட்டை பெயிண்ட் பண்ணுவேன், இப்படி தான் என்னோடய லிவிங் ரூம் இருக்கும்னு நான் இமேஜின் பண்ணிட்டேன்னா அந்த புக்கில் நான் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே லிஸ்ட்டாக டீட்டெயில்டாக எழுத பாருங்கள். எழுதி முடித்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பூதத்துக்கிட்ட கேட்க போகிறீங்க. யார் அந்த பூதம்? அதுதான் யூனிவர்ஸ். நீங்கள் எழுதின விஷயம் எல்லாத்தையுமே உங்கள் கற்பனையில் இமேஜின் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போகிறீங்க. இந்த மெத்தடில் தான் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போகிறீங்க. இமேஜின் பண்ணுங்க, யூனிவர்ஸ் எனக்கு இது வேணும், என்ன வேணும், ஒரு வீடு வேணும், இத்தனை ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கணும், இத்தனை ரூம்ஸ் தான் இருக்கணும், ஒரு பெரிய கார்டன் இருக்கணும், இதெல்லாத்தையும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த வீடு கிடைச்ச மாதிரி, அந்த வீட்டுக்குள்ள நீங்கள் இருக்கிற மாதிரி, சுற்றி இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. இந்த வழியில் தான் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்க முடியும். இப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் யூனிவர்ஸ், அதாவது அந்த பூதத்துக்கிட்ட உங்கள் ஆசையை நீங்கள் கேட்டுட்டீங்க. அடுத்து நீங்கள் இந்த விஷயத்த நம்பணும். எப்படின்னா, இது கொஞ்ச நாள்ல கிடைக்க போறதா நீங்க நம்பக்கூடாது, அதுக்கு பதிலா இந்த விஷயம்லாம் கிடைச்ச மாதிரி நீங்க நம்பணும். ஒரு வீடு வாங்கி அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்குள்ள போக போறேன்னு யோசிக்கிறத விட, இந்த வீட்டுக்குள்ள நான் இப்ப இருக்கேன், இந்த வீட்டுல நான் வாழ்றேன், பாரு என்னோட கார்டன் எவ்வளோ பெருசா இருக்கு, இங்க எவ்வளோ மரங்கள் இருக்கு அப்படின்னு நான் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஆல்ரெடி அந்த யூனிவர்ஸ் எங்கிட்ட அந்த வீட்டை கொண்டு வருதுன்னு அர்த்தம். இது என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை இமேஜின் பண்ணணுமானா? சரி, அது நடக்கிறதுக்கு முன்னாடி இமேஜின் பண்ணாதான் என்ன, அது நடந்தாதான் அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணுமா? ஒரு பரிசு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த பரிசு உங்களுக்கு கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் அது எவ்வளோ சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும், நீங்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க? அதை அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணால் என்ன தப்பு? நீங்கள் ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டீங்களே, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா என்னென்ன செய்வீங்க? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நீங்கள் தினமும் இமேஜின் பண்ணணும். அப்படி தினமும் இமேஜின் பண்ணும்போது மூணாவதாக ஒரு விஷயம் நடக்கும், அதுதான் நீங்கள் ஆசைப்பட்ட வீடு உங்கள் கைக்கு கிடைக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் அது வருது. சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும். என்ன கேட்க போகிறீங்கன்னு உங்கள் மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க. எவ்வளோ டீட்டெயில்டாக அதை யோசிக்க முடியுமோ, இமேஜின் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அதை தான் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்குற மெத்தட். செகண்ட், தினமும் அந்த விஷயத்தை பற்றி யோசிங்க. அந்த வீடு கிடைச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை ஆல்ரெடி அனுபவிச்சு தான் நீங்கள் நினைங்க. அந்த வீட்டில் இவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, அதை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், தேங்க்யூ யூனிவர்ஸ் இப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிங்க. மூணாவது, நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு வந்துடும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட சிம்பிள் ரூல். இதை இன்னும் டீட்டெயில்டாக எப்படி செய்யணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.